Colors Tamil Viacom 18 on stage. சார் ஸ்டேஜ்க்கு வந்துருங்க சார். ஸ்டேஜ்லலாம் பேசி ரொம்ப ஃபார்மலாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். லைட்லாம் இங்கே தான் சார், கொஞ்சம் கிராண்டாக போட்டுருங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுக்க முடியும் சார். எதுக்கு டிவியில் போல பாரு சார், நீங்கள் வாங்க சார். எனக்கு தெரியுது இல்லையா பின்னாடி. சரி ஓகே, நான் ஸ்டேஜ் சார். ஃபோட்டோ இங்கே தான் சார் கிடைக்கும், உங்களோட அப்படியே ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். உங்கள் கூட எடுத்தால் தான் சார் நாங்கள் பேனர்லலாம் வருவோம். கலாய்க்காத போட்டுறேன். வணக்கம், காலை வணக்கம். இங்கே அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி நீங்கள் வந்ததற்கு. நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆச்சு. கலர்ஸ் தமிழ் லான்ச் பண்ணோம் February 19th தான் லான்ச் பண்ணோம் போன வருஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 400 days ஆச்சு. இந்த 400 days ஜேர்னி இருக்கு இல்லையாங்க, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஜேர்னி. இட்ஸ் பீன் அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் ஜேர்னி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ இந்த ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். இனியும் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய. ஆனால் ஒரு என்ன முடியுமோ மேக்ஸிமம், ஒருத்தர் சொல்லுவாங்களே கிரியேட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அந்த 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 விஷயத்தில் நான் எங்களோட டீம் கலர்ஸ் தமிழ் டீம் விதவிதமான விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல்னு எடுத்தோன்னா தேர் ஆர் மோர் தென் 65 தமிழ் சேனல்ஸ். இங்கே அதில் ஜிஇசின்னு எடுத்தாலே ஒரு 17 to 20 ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல். தமிழ் சேனல்ஸ்னா 65 to 70 சேனல்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் தான் நாங்கள் வந்தோம், இது ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டில் வரும்போது ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தோம். அந்த விஷயம் இப்போ கூடயும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். 2 ஸ்பேஸில், ஒன்று வந்து ஃபிக்ஷன் சீரியல்ஸ்ன்ற ஸ்பேஸில் அண்ட் நான் ஃபிக்ஷன் ஸ்பேஸ்லையும் நாங்கள் இந்த ஒரு வருஷத்தில்ன்ற சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணு எப்படி ஒரு பெரிய நடிகை ஆவரா அப்படின்ற ஒரு நடிகை ஆவரா அவங்கள பற்றியான ஒரு சீரியல். அது சிலம்பம் பற்றி ஒரு சீரியல் பண்ணோம். இப்போ வந்து ஒரு இன்னொரு 15 நாளில் இன்னொரு வித்தியாசமான 2 சீரியல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நெசவு தொழில் பற்றி ஒரு சீரியல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பவர்லூம் விசஸ் ஹேண்ட்லூம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து ஒரு பொண்ணு ஒரு இந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்காக எப்படி ஒரு அனலக்ஷ்மின்ற ஒரு கேரக்டர் எப்படி ஃபைட் பண்ணுறா அப்படின்ற ஒரு சீரியல். அது வந்து April 1st அன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அடுத்த 2 மாதத்தில் இனியும் புதுசாக நீங்கள் பார்க்காத சீரியல்ஸ் எல்லாம் ஒரு விஷயங்களை நாங்கள் எடுத்துக்க சொல்ல போகிறோம். வந்து இது வந்து ஃபிக்ஷன்ன்ற ஸ்பேஸில். ஸோ நாங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் யாருமே சொன்னதில்லை. இது நான் தைரியமாகவே சொல்லலாம். நீங்கள் வந்து வேறு சேனல்ஸில் இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகள் வந்து யாருமே இது வரைக்கும் எடுத்து பண்ணதில்லை. அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நான் லான்ச் டைம்லேயும் சொன்னேன் இந்த விஷயத்தில், நாங்கள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டி, அந்த குவாலிட்டிக்கு தரம் ஒரு ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் அந்த விஷயம் வந்து யாருமே இந்தியாவிலே யாரும் இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள். இந்த வே இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட், நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற இந்த பிஸ்னஸையே சேஞ்ச் பண்ணோம் மாற்றுறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி லைன் வாட் வி பிக் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த வே வி டெல் த ஸ்டோரிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் வந்து இந்த சீரியல்லாம் ஃபிலிம்க்கு யூஸ் பண்ணுற கேமரா யூஸ் பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே பண்ணாத விஷயந்தான், இந்தியாவிலே யாரும் பண்ணல ஒரு சீரியலை வந்து டிஐ பண்ணுற விஷயம் யாரும் பண்ணல. அது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். 5.1 சவுண்ட் சிஸ்டம் வந்து யாருமே பண்ணல, அது நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது வந்து கலர்ஸ் தமிழ் பார்த்தாங்கன்னா வந்து பார்க்குறவங்க அதை விட்டு போகக்கூடாது. நாங்கள் வந்து அதை வந்து செல்ஃப்லெஸ்ஸாக
ஒரு நல்ல விஷயங்கள்ல எடுத்து சொல்லுவோம், நல்ல விஷயங்கள்ல செய்வோம், அதுதான் எங்களோட மூச்சு. நாங்கள் டெய்லி காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தோம்னா எங்களோட டீம், நானாக இருந்தாலும் சரி, கண்ணனாக இருந்தாலும் சரி, பிரகாஷாக இருந்தாலும் சரி, சுதர்ஷன், சாய், நாங்கள் இருக்கிற அந்த எல்லா டீமும் நாங்கள் காலையில் இருந்து ராத்திரி 12 மணி அவங்க ஆஃபீஸ். நாங்கள் நினைக்கிறது எப்படி ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம், எப்படி செய்வோம் அப்படின்றதான் நாங்கள் வந்து ஒரு கொள்கையாக ஒரு 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 லிபரேஷன், ஒரு சேஞ்சிங்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் பாம்பேயில் மீட்டிங்கில் சொல்கிற விஷயம், எல்லாரும் என்னோட மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை தான், கலர்ஸ் தமிழ் என்ற சேனல் யார் பார்க்குறாங்களோ அது இந்தியாவிலேயே ரீஜனல் மார்க்கெட்லேயே அது ஒரு பெஸ்ட் சேனல். அப்படி தான் நாங்கள் விரும்புகிறோம். இது வந்து ஒரு தமிழ்நாடு என்ற ஸ்டேட் வந்து கண்டென்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயம், கண்டென்ட்டுக்கான டெஸ்டினேஷன். அது சினிமாவில் மாத்திரம் இல்லை, டெலிவிஷன்லேயும் நாங்கள் இது வந்து ஒரு ஸ்டேட் கண்டென்ட்னா தமிழ்நாடு பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சேனல் பார்க்கணுன்ற அந்த ஒரு ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஒரு எண்ணிக்கையில் தான் நாங்கள் போய்கொண்டோம் எங்கள் பயணம். இது கதைகள் மாத்திரம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண நான் ஃபிக்ஷன்லேயும் அதுதான் நாங்கள் அது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மற்றவங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபிக்ஷன் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட் எடுத்துன்னு வந்து இங்கே பண்ணுவாங்க, அது லோக்கலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருவாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக நாங்கள் பண்ணுற ரெண்டு ஃபார்மேட் பண்ணோம், அந்த ரெண்டு ஃபார்மேட்டும் இப்போ ஒரு டான்ஸ்ன்ற ஃபார்மேட் பண்ணோம். அந்த ஃபார்மேட் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்த ஒரு பிரகாஷ் என்ற ஒரு இளைஞர், அவரோட ஐடியா தான் அது. ஸோ நாங்கள் வந்து பாம்பேக்காரங்கக்கிட்டயோ அங்கேருந்து யாரையோ ஒரு இம்போர்ட் பண்ணல இந்த ஐடியாவை, இங்கே வள மண்ணின் இளைஞன் அவன் தான் இந்த ஐடியாவை, பிரகாஷ் ஐடியா தான் அது. அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த டான்ஸ்ன்ற ஃபார்மேட் வந்து அது வந்து இந்தியாவிலே யாரும் பண்ணல. இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்த ஃபார்மேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ரெண்டு கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க ஒரே பாட்டுக்கு, அது வந்து யாரும் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த ஃபார்மேட்டாகவே வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் அன்றைக்கே நாங்கள் வந்து இவங்க தான் வின்னர், இவங்க தான் தோத்துட்டாங்கன்னு சொல்லிவிடுவோம். அது வந்து அடுத்த எபிசோட் பார்க்க வேணாம், இல்லை 13 எபிசோடுக்கு அப்புறம் இல்லை செமி. ஸோ வந்து எவ்ரிடே ஒரு கிரிப்பிங்காக இருந்தது, ஒரு நாவலான ஐடியாவாக இருந்தது டான்ஸ் விசஸ் டான்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் கூடயும் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து 3 ஜட்ஜஸ் வச்சுப்பாங்க, அவங்க தான் ஃபேஸாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு வாரம் டிஃப்ரெண்ட்டாக ஜட்ஜஸ் கொண்டு வந்து அதுலேயே ஒரு புதுமையாக நாங்கள் எடுத்து காட்டணும். ஸோ டான்ஸ் மாதிரி இப்போ நாங்கள் வேறு ஒரு ஃபார்மேட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுதான் சிங்கிங் ஸ்டார். இதுவும் ஒரு வித்தியாசமான ஃபார்மேட், இந்தியாவிலேயே யாரும் பண்ணாத ஃபார்மேட். நம்ம வந்து எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் தான் பாடுறது கேட்டிருக்கோம். இது வந்து டியூவலாக பாடினா எப்படி இருக்கும், இரண்டு குரல்கள் ஆனால் ஒரே உணர்வுகள், அதுதான் அந்த தீமில் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதுவும் விழிப்புரம் சேர்ந்த பிரகாஷின் ஐடியா தான் அது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் வித்தியாசமான ப்ரோக்ராம் செய்வோம். இந்த மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இந்தியா அளவுக்கு இந்தியாவிலே பேசப்படும் இந்த சேனல் கலர்ஸ் தமிழ், இதுதான் டெலிவிஷன், இந்த மாதிரி தான் டெலிவிஷன் இருக்கணும், இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். நம்ம வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் செய்வோம், செய்து காட்டுவோம், அதுதான் இந்த 1 இயரில் பண்ணிகிட்ருக்கோம். இனியும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, வி ஆர் நாட் ஹாப்பி, இனியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் போக போக பார்ப்பீங்க, எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எங்களோட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து என் உள் மனசுலேருந்து வருது, நான் சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்னா அந்த விஷயம் வந்து நீங்களும் எடுத்து சொல்லணும், இவங்க வந்து ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து சும்மா ஒரு சேனல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தலை, இவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இவங்க சின்சியராக வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போய் ஒன்று சேரணும் அப்படின்ற விஷயத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த பயணம் தொடரும். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஆங்கர் ரெண்டு பேர் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சார், எல்லாரும் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா. கலர்ஸ் தமிழ்னா இவங்க ரெண்டு பேர் தாங்க, கலர்ஸ் தமிழ் லோகோ எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேர் லோகோ போட்டிங்கன்னா, கிகி விஜய் எங்களுடைய டைமண்டுங்க இவங்க. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் டே அப்படின்னா என்னைக்குன்னா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது என்னைக்குன்னா, நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் த மோஸ்ட் டிசைரபிள் டெலிவிஷன் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அப்படின்றது விஜய்
உட ஃபோட்டோ பார்த்த உடனே சார் அன்னைக்கு எனக்கு வந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, நான் நிஜமாக சொல்கிறேன், பயங்கர ஹாப்பியான. ஏன்னா நாங்கள் வந்தோம், விஜய்ன்ற ஒரு டேலண்ட்டை வந்து டிவிக்கு அறிமுகப்படுத்தி ஒரு பெருசாக்கணுன்ற அந்த ஒரு சிறிய சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லைங்க, அதை விடமான அதை விட சந்தோஷம் வேறு ஒருத்தருக்கு, கிரியேட்டருக்கு வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ கீக்கின்றவங்க வந்து எங்கள் வீட்டு டாட்டர் பொண்ணு மாதிரி, நோ ஷீ இஸ் அவர்ஸ். தேங்க் யூ சார். ஐ திங்க் தி பெஸ்ட் திங்னா ஒரு பெண்கள்னா ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அது வந்து கீக்கி தான். ஒரு ஹியூமிலிட்டி, கிரவுண்டட், அந்த வேல்யூஸ் இப்படி தான். ஸோ எங்களோட பெண்கள் கீக்கி மாதிரி தான் இருக்கணும். ஸோ நாங்கள் விரும்பும் ஒரு ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும் இல்லையா, ஒரு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும், இவ் இப்படி தான் இருக்கணும், நம்ம நம்ம பேசுகிற விதம், நம்ம செய்கிற விதம் அப்படின்னா கீக்கி. ஸோ அது மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாருமே வாழணும். இந்த வே அவங்க பேசுகிற விதம், அவங்களோட லைவ்லினஸ், ஸோ இவங்க வந்து எங்களோட சொத்து, எங்களோட என்ன சொல்லணும், ஒரு டைமண்ட் மாதிரி. தேங்க் யூ சார். ஸோ இவங்களை பற்றி சொல்ல வேணாம், இவர் சொல் இவங்க இவங்க கேட்டாங்கன்னு சொல்கிறேன் நான், அது மனசு திறந்து சொல்கிறேன் நான். தேங்க் யூ சார், பிக் வேர்ட். தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச் சார். நான் சொன்னதெல்லாம் வந்து ஜென்யூனாக சொன்னேன் நான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் சேயிங் சம்திங் ஐ எம் கெட்டிங் அவே. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு நோ தட் வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் எவர் த பீப்புள் ஹூம் வி ஆர் அசோசியேட்டிங் வித் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். நீங்களே பார்த்தீங்க டான்ஸ் ஷோவில் பிருந்தா மாஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஷோக்கு வந்தோன்னா என்ன பண்ணுவோம். ஸோ நாங்கள் செய்கிற எல்லா எல்லாமே எல்லா ப்ராடக்ட்லையும் அந்த வித்தியாசம் இருக்கும், அந்த இடத்துல தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தேங்க் யூ. ரொம்ப ஜென்யூனா அவருடைய ஸ்பீச் இருந்தது. தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி யூஸ்வலான ஷோவா இருந்தாலும் அதுல என்ன வித்தியாசம் காட்டலாம், அதுல எப்படி இனோவேட்டிவா பண்ணலாம் அப்படின்றதுல கலர்ஸ் தமிழுடைய நோக்கம் அண்ட் டார்கெட் என்னைக்குமே இருந்திருக்கு. சோ அதுதான் வரிசையா அதை ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஏன்னா நீங்க பார்க்கும் போதே அதை வந்து விட்னஸ் பண்ணுவீங்க. கலர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்றனே சொல்லியிருந்தோம், அந்த மண்ணின் மனம் மாறாம இங்க நிறைய விஷயங்கள் பிரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு சீரியலும். ஒரு சிலம்பம் வச்சு நம்ம பேசக்கூடிய சீரியலா இருக்கட்டும், ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு கலர் முக்கியம் இல்ல, கான்பிடன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு தர நம்பிக்கையா இருக்கட்டும், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் பத்தி பேசுறதா இருக்கட்டும், விமன் பொசிஷன் பண்ற விதம், அப்படி எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க அது கொடுத்துருக்க சப்போர்ட்டும் மிக 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 அதிகம். ஸோ இந்த ஒன் இயரோட டிராவலை உங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஏவியா பார்க்க போறோம். ஏவி ப்ளீஸ்.